வணக்கம் சகோ, நான் உங்க சடகோ பண் ரமேஷ், ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர். வணக்கம் சகோ, நம்ம எதிர்பார்த்த மாதிரி விறுவிறுப்பான ஒரு மேட்சா இல்ல, பட் சிஎஸ்கே மீண்டும் செப்பாக் அப்படின்னு சொன்னா பெரும்பாலும் வெற்றி தான் அப்படின்னு ஆணித்தரமா சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த வருடம் நீங்க பாத்தீங்கன்னா இரண்டு முறை மும்பையை வீழ்த்திருக்காங்க. அப்படின்ற போது மும்பைக்கு எதிராக ஒரு அற்புதமான கிரிக்கெட் ஆடிருக்காங்க சிஎஸ்கேன்னு நம்ம சொல்லி ஆகணும். ஸோ வெல் பிளேட் சிஎஸ்கே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்னொரு பக்கம் மும்பை பேட் லக், ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்கீங்க. இது ஒரு முக்கியமான மேட்ச் அப்படின்றதெல்லாம் பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம், பட் ஸ்டில் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா நீங்கள் சிஎஸ்கேவுக்கு ஒரு மேட்ச் குறைவாக ஆடிருக்கீங்க அப்படின்றதுனால இன்னும் அவகாசம் இருக்குது. பட் நல்ல கிரிக்கெட் ஆட வேண்டிய ஒரு கட்டாயம் இனிமேலேருந்து மும்பைக்கு இருக்குது அப்படின்றது நம்ம சொல்லி ஆகணும். இரண்டு அணிகளுக்குமே பேட்டிங் தான் பலம் அப்படின்றது ஒரு பேசப்பட்ட ஒரு விஷயம். அதன் காரணமாகவே டாஸை வின் பண்ணோடனே தோனி என்ன பண்ணியிருப்பாரு, நார்மலாக நம்ம பேசின ஒரு விஷயம் டே கேம் அப்படின்னா நாங்கள் ஆடுறோம், டிஃபெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு நிறைய சில கேப்டன் சொல்கிறாங்க. பட் மேபி தோனி, எப்பா எங்கள் போலிங் வானாம்ப்பா, நாங்கள் பேட்டிங் வச்சு நாங்கள் சேஸ் பண்ணுறோம், எவ்வளவோ நாங்கள் இது பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் செட் பண்ணாலும் நாங்கள் திருப்பி வந்து சேஸ் பண்ணுறோம் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. மேபி ரெண்டு பேரும் பலமும் பார்த்தீங்கன்னா பேட்டிங் அப்படின்றனால கேப்டனுக்கு மைண்டில் என்ன இருக்குன்னா சேஸிங்னு இருந்துக்கலாம். ஸோ முதல் அந்த மூணு ஓவர்லேயே சிஎஸ்கே ஒரு மாதிரி எனக்கு தெரிஞ்சு இங்கே இங்கே முக்கா கணக்கு தாண்டியாச்சு இந்த மேட்டில். அதாவது இவ்வளோ வந்து ஒரு கிளாஷ் ஆஃப் த டைட்டன்ஸ், எல் கிளாசிக்கோ அப்படின்னு பேசுறதுக்கெலாம் ஒரு பரபரப்பான கட்டத்துக்கு ஒரு மேட்ச் போவோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா முதல் மூணு ஓவர்லேயே சிஎஸ்கே ஒரு 10 படி மேலே போயிட்டாங்க, மும்பை இந்தியன்ஸ் கீழே வந்துட்டாங்க. இதற்கு ரெண்டு காரணம் நான் சொல்லுவேன். ஒன்று பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அற்புதமாக போலிங் போட்டாங்க. இன்றைக்கி சிஎஸ்கே ஃபாஸ்ட் போலர் சூப்பராக போலிங் போட்டாங்க, அது ஒரு விஷயம் நம்ம சொல்லி ஆகணும். ஒரு துஷார் தேஷ்பாண்டே மீண்டும் அவர் விக்கெட் அந்த எடுக்கக்கூடிய எபிலிட்டி டைம் அண்ட் அகெயின் காமிச்சிட்டே இருக்காரு. அப்புறம் தீபக் சார் முழுமையாக ஃபிட்டாக இல்லையா அப்படின்ற ஒரு கேள்விலாம் இருந்தது, பட் எஸ் என்னால் போலிங் போட முடியும், எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு இந்த மேட்ச்சில் காமிச்சிருக்காரு. போக போக நம்ம அவருக்கு ஃபிட்னஸ் எவ்வளோ தூரம் போகுதுன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவரை மதீஷா பத்திராணா கலக்கிறாங்க. அதாவது ஐபிஎல்ல மலிங்கா இடத்தை நிரப்ப வந்த ஒரு சிறுவன் நம்ம சொல்லலாம். அட்லீஸ்ட் அந்த நம்பிக்கை, ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்காரு. வெல் போல் பாடி, வெல் போல் சூப்பர். ஸோ இது வந்து சிஎஸ்கே ஒரு அற்புதமான போலிங், ஒரு ஸ்ட்ராட்டஜி, ப்ளஸ் மும்பை அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பிளானுக்கு நாங்கள் ஆடுறோன்ற மாதிரி சில மாற்றங்கள் செஞ்சாங்க. அது வந்து என்னோட கருத்தில் ஒரு தவறான ஒரு மாற்றம் மாதிரி எனக்கு தெரிந்தது. ரோஹித் சர்மா நம்பர் 3, இது என்னால் வந்து ஒத்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயங்க. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மகுடம் சூட்டப்பட்ட இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனிங். அங்கே தான் நீங்கள் எத்தனையோ சாதனைகள், பிரம்மாண்டமான சாதனைகள் படைத்த ஒரு ஸ்லாட்டு. ஒரு 4 மேட்ச் 5 மேட்ச் ஃபெயில் ஆனதுனால நான் நம்பர் 3 போகிறேன்றது என்ன ஆகும் தெரியுமா? அது ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடென்ஸ் உங்கள் ஆப்போனண்ட்டுக்கு கொடுத்துரும். இவ்வளோ பெரிய பேட்ஸ்மேன் லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸ், அதனால் கீழே போகிறாரு அப்படின்றது வந்து ஒரு அங்கேயே வந்து மும்பை இந்தியன்ஸ் ஒரு ஸ்டெப்பு பின்னாடி போன மாதிரி எனக்கு தோணுது. இதில் ரெண்டு விஷயம் நடந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஆடிட்டு இருந்தார் கேமரூன் நம்பர் 3, அவரை தூக்கி ஓப்பனிங் திடீர்னு வச்சிங்க, அவரும் அவுட் ஆனார். ஸோ அவர் அவுட் ஆகும்போது ஏற்கனவே அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கிற ரோஹித் சர்மா உள்ள இன்னும் எக்ஸ்ட்ரா ப்ரெஷரில் போனார், அதன் காரணமாக அவரோட விகிடம் முடிந்தது. ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா உங்களோட கேப்டன் எவ்வளோ பெரிய பிளேயராக இருந்தாலும் சில சமயம் அவருக்கு என்ன நல்லதுன்னு சொல்கிறதுக்கு அந்த டீமோட ஸ்டாஃப் அவங்களுக்கு முக்கியமான வேலை இருக்குது. ஏன்னா அவங்க ஃபோக்கஸ் எல்லாம் மற்ற பிளேயர்ஸ் மேலேயே இருக்கும், அவங்கள பற்றி மறந்துடுவாங்க. அப்படின்ற போது இல்லை தலைவரே உங்களுக்கு இதுதான் பெஸ்ட்டு ஓப்பனிங் ஆடுங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஐ திங்க் அந்த இடத்துல ஒரு தவறு பண்ணிட்டாங்க மும்பை இந்தியன்ஸ். அகெயின் மீண்டும் பார்த்தீங்கன்னா இந்த இதில் செப்பாக் இதில் நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம் சிஎஸ்கே நார்மலாக ஸ்பின்னர்ஸ் கலக்குவாங்க அப்படி அப்படின்னு பார்த்தா திருப்பி மீண்டும் இன்றைக்கி ஃபாஸ்ட் போலர்ஸ் கலக்கிருக்காங்க. இன்ஃபேக்ட் ட்ரைவ் விக்கெட் கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு ஒரு அந்த ஆஸ் யூஷுவல் டே கேமில் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விக்கெட் மாதிரி தான் இருந்தது. பட் நாட் பயங்கர டர்ன்னு நான் சொல்ல மாட்டேன், நல்லா பேட்டிங் ஆடிக்கலாம். பட் அதையும் தாண்டி ஃபாஸ்ட் போலர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. மும்பை என்னை பொறுத்த வரைக்கும் 138 இந்த விக்கெட்டில் ரொம்ப கம்மிங்க, ரொம்ப கம்மி. அதாவது நீங்கள் சிஎஸ்கே மாதிரி ஒரு பேட்டிங் தான் அவங்களுக்கு ஸ்ட்ரென்த்துன்ற டீமுக்கு நீங்கள் ஒரு அட்லீஸ்ட் 180 மேலே எடுத்துன்னு போனால் தான் ஒரு ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்குறீங்க. ஏற்கனவே போலிங்கில் ஸ்ட்ரகிள் ஆகிற ஒரு டீம் அப்படின்ற போது அவங்களுக்கு பெரிய டார்கெட் வேணும் செட் பண்ணுறதுக்கு, அதை செய்ய தவிர்த்தாங்க மும்பை இந்தியன்ஸ். மீண்டும் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நான் சில மாற்றங்கள் தோனி பண்ணுவாரா அப்படின்னு ஸ்டாண்டர்லாம் வருவாரான்றதை பற்றிலாம் பேசணும். பட் தோனி நிறைய மாற்றங்களை விரும்பாத ஒரு கேப்டன் மீண்டும் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு, எனக்கு ராஜா ரொம்பலாம் வேணாம், அதே டீம் நான் நம்புகிறேன், அதே டீமில் போகிறேன் அப்படின்ற மாதிரி பண்ணி கரெக்டான ஸ்ட்ராட்டஜியில் போய் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க.
அகெயின் மும்பை இந்தியன்ஸ் 138 வச்சு என்ன போராட முடியும் அப்படின்றத யோசிச்சாங்க. பட் மும்பை பேட்டிங்கை இன்னொரு மாற்றத்தையும் அவங்க பண்ணது, அதுலேயும் என்னோட கருத்தில் அந்த மாற்றமும் சரியான மாற்றமானு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு ஃபாரின் பேட்டர், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு ஃபாரின் போலர் ஆப்ஷனை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஒரு பேட்டர் எடுத்துன்னு வாங்கன்னு சொன்னேன். பட் நான் அது எதுக்காக சொன்னேன்னா, வேங்கடே மாதிரி ஒரு விக்கெட்டில் சொன்னேன், செப்பாக் மாதிரி விக்கெட்ல உங்களுக்கு இந்தியன் பேட்டர் தான் ஆல்வேஸ் தி பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ இங்க வந்து ஒரு ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் உள்ள அவர் என்ன பண்ணிட்டாரு, ஃபர்ஸ்ட் பேட்டிங்லேயே 4 ஃபாரின் ஆப்ஷன்ஸை எக்ஸாஸ்ட் பண்ணிட்டாரு. அது நான் ப்ராபபிளி நான் எதிர்பார்த்த ஒரு இது என்னன்னா, ரித்திக் ஷோக்கின் மாதிரி ஒருத்தர் உள்ள அவங்க ட்ரை பண்ணிருக்கலாம். திலக் வர்மா ஏன் ஆடல அப்படின்றது எனக்கு தெரியல. வதேரா அவரை பத்தி நான் சொல்லி ஆனுங்க, போன பதிவில் நான் சொல்லிட்டு இருந்தேன், அவங்க பக்கம் லெஃப்ட் ஹேண்டர் டாப் சிக்ஸ்ல இஷான் கிஷன் அண்ட் திலக் வர்மான்னு ரெண்டு அதிரடியான பேட்ஸ்மேன் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. வதேரா பேரை நான் ஏன் சொல்லலைன்னா, அவர் டாப் சிக்ஸில் ஆட மாட்டார். நார்மலாக பார்த்தீங்கன்னா திலக் வர்மா இருந்தாலும் திலக் வர்மா தான் ஆடுவார். இன்றைக்கி ஒரு ப்ரமோஷன் சூப்பராகவும் ஆடினார் வதேரா. ஹேட்ஸ் ஆஃப், ஒரு நல்ல ப்ரெஷரில் வந்தார், நல்ல ப்ரெஷரையும் எடுத்து விட்டார், சூப்பராக ஆடினார். ஸோ மேபி நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபாரின் பேட்டர் எங்கெல்லாம் நீங்கள் எடுத்துன்னு வரலான்னா, இந்த மாதிரி ட்ரிஸ்டன் சப்ஜு இல்லை டெவால் ப்ரூஸ்லாம் எங்கே என்ஜாய் பண்ணுவாங்க பேட்டிங்னா, ஒரு வேங்கடே, ஒரு ஹைதராபாத் மாதிரி ஒரு விக்கெட்டில், ஒரு மாலி மாதிரி ஒரு விக்கெட்டில் பேசன் பவுன்ஸ். நீங்கள் கேமரன் கிரீன் நீங்கள் அவுட் ஆன பார்த்து கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவருக்கு அந்த பவுன்ஸ் கிடைக்கல. அவர் நார்மலாக அந்த பவுன்ஸோ அப்படியே அந்த எலிவேஷன் அடிக்கணும்னு தான் பார்த்தார், பேட்டு கீழே போச்சு பந்து. ஆனால் செப்பாக்கில் அதுதான் பவுன்ஸ் கிடைக்கும், அவ்வளோதான் பவுன்ஸ் கிடைக்கும். செப்பாக்கோ இல்லை டெல்லி இந்த மாதிரி விக்கெட்ஸில் வந்து ஃபாரின் பேட்டர்ஸ் நிறையா பேட்டிங் ஆடுறதுக்கு என்ஜாய் பண்ண மாட்டாங்க. மீண்டும் அங்கே ஒரு தவறு செஞ்சாங்க மும்பை இந்தியன்ஸ். ஸோ 138 இந்த விக்கெட்டில் சான்ஸ் இல்லைங்க. மும்பையை காப்பாற்றின மேட்சஸ் எல்லாமே அவங்களுக்கு பேட்டிங் தான் சூப்பராக. சேஸிங்கிற போது அவங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக தெரியுது அந்த டார்கெட் எதுன்னு சேஸ் பண்ணுறதுக்கு, பட் செட் பண்ணுறதுக்கு இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய பலம் பேட்டிங், அந்த பேட்டிங்கில் இன்றைக்கி சறுக்குனோடனே மொத்தமாக மேட்சே சறுக்குச்சு. எகெயின் நம்ம சேஸிங் பண்ணோம், சேஸிங்கில் மிஸ்டர் கன்சிஸ்டன்ட், அதாவது கான்வே வந்து தெரிக்கிறாருங்க. அவரோட பேட்டிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு இந்தியன் பேட்ஸ்மேனோட ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆடிட்டுருக்காரு இந்தியன் விக்கெட்ஸில். என்ன உங்களுக்கு அவருக்கு மிகப்பெரிய பலம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பின்னர்ஸையும் அற்புதமாக ஆடுறாரு. சரி, எடுத்துன்னு போய் நீங்கள் மாலி மாதிரி நல்ல ஒரு பேசன் பவுன்ஸ் இருக்கு வீட்டில், அங்கேயும் செம்மையாக ஆடுறாரு. அங்கே ஃபாரின் பேட்டராக மாறிடுறாரு, இங்கே வந்தால் டபாக்னு அப்படியே மாறி ஃபாரின் பேட்டர்லாம் நல்லப்பான லோக்கல் பேட்டர் அப்படின்ற மாதிரி இங்கே பேட்டிங் ஆடுறாருன்ற போது சூப்பரான ஒரு விஷயம். எகைன் ராணி ஒரு சின்ன கேமியோ ஆடுறாரு. சிவம் தூபே அடிச்சாருனா எங்கப்பா, எங்கெங்கயோ போதுச்சு. எனக்கு தெரிஞ்ச ஐபிஎல்ல ஸ்பின்னர் போட பயப்படக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் அப்படின்னா சிவம் துபே நம்ம சொல்லி ஆகணும். அப்புறம் இன்னைக்கு சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு இன்னொரு ரொம்ப சந்தோஷமான ஒரு காட்சிகள் பார்த்தாங்க. மகேந்திர சிங் தோனி பேட்டிங் வந்தார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நார்மலாக இவ்வளோ அர்லியாக வரமாட்டார், ஜடேஜா அப்புறம்லாம் வந்து நம்ம பார்த்தோம், பட் இன்னைக்கு வந்திருக்காரு, ஒரு நல்ல விஷயம். ஸோ அதுவும் வந்து இன்னைக்கு சிஎஸ்கே ஃபேனுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். மீண்டும் மும்பை இந்தியன்ஸ் நீங்கள் பற்றி போலிங்கை பற்றி பார்க்கும்போது, ஒரு தனியாக பியூஷ் சாவ்லா தனியாக தெரிகிறாங்க, தனியாக தெரிகிறார். அவரோட போலிங் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் போலிங் போட்டுட்ருக்காரு. ஸோ மும்பை இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு இப்போ மும்பை என்ன கட்டத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னும் 4 மேட்ச்சு எல்லாமே வின் பண்ணியாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 4 நல்ல சைஸும் ஆடுறாங்கன்னு நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். செப்பாக்குக்கு அதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, சிஎஸ்கேக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. மீண்டும் 2 முறை டெல்லி ஆடுறாங்க, ஒரு கேகேஆர் ஆடுறாங்க, அதில் வந்து 3 மேட்ச்சில் 2 மேட்ச் வந்து சென்னையில் ஆடுறாங்க, செப்பாக்கில் ஆடுறாங்க. அப்படின்ற போது நான் ஏற்கனவே சொன்னேன், எது ஸ்ட்ராங் சைடு எது வீக்கர் சைடுன்னு அப்படி கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன்னா, 10 பாயிண்ட் கீழே இருக்கிறதுலாம் கொஞ்சம் வீக்கர் சைடு. ஏன்னா இன்கன்சிஸ்டண்டாக ஆடினதுனால தான் அவங்க 10 பாயிண்ட் கீழே இருக்காங்க. எனிவே ஐ திங்க் மும்பை வரலாம். மும்பை நிறையா பண்ணியிருக்காங்க, அந்த சாதனைகள் பண்ணியிருக்காங்க, பட் காம்பினேஷன் கொஞ்சம் கரெக்டாக அவங்க எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து 4 மேட்சும் வின் பண்ணுறதுக்கான ஒரு சாத்தியம் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். பட் இந்த இதில் வந்து ஐ கங்க்ராச்சுலேட் சிஎஸ்கே டீம் அண்ட் பெட்டர் லக் மும்பை இந்தியன்ஸ். பட் நான் சொல்கிறது சிஎஸ்கே ரசிகர்களுக்கு, என்னுடைய ஒரு வேண்டுகோள் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு, இந்த வெற்றியை அமைதியாக நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு பெட்டர் லக்னு உங்களுக்கு ஒரு மும்பை இந்தியன் ஃபேனுக்கு ஒரு வாழ்த்து சொல்கிற மாதிரி ஒரு ரோல் மாடல் ரசிகனாக இருங்க தயவு செஞ்சு. அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸ் இன்றைக்கி நீங்கள் என்ன விட பெட்டர் கிரிக்கெட் ஆடிருக்கீங்க சிஎஸ்கே, வாழ்த்துக்கள், என்ஜாய் பண்ணுங்கள், நாங்கள் நெக்ஸ்ட் டைம் பெட்டராக ஆடுறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரோல் மாடல் ரசிகனாக நீங்கள் இருங்க. நீங்கள் ரெண்டு பேரும் இப்படி இருந்துட்டீங்கன்னா அல்டிமேட்லி ரசிகன் ஜெயிக்கிறான், கிரிக்கெட் தான் ஜெயிக்கிறது. ஸோ இது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். அகெயின் அட்லீஸ்ட் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அந்த மாதிரி கமெண்ட்ஸை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அகெயின் நன்றி சகோ, ஸ்டே டியூன்ட். அண்ட் அடுத்தது என்னெல்லாம் பாயிண்ட்ஸ் டேபிளில் பரபரப்பாக மாறப்போகிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸு, நன்றி சகோ.